அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்குமே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து, இன்று சைதாப்பேட்டை 17வது பெருநகர நீதிமன்றத்தில் திமுக எம்பி திரு டி ஆர் பாலு அவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய டிஃபமேஷன் சூட், அதற்காக இன்று ஆஜராக வேண்டி கோர்ட் அவங்க நமக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், ஒரு சிறந்த ஒரு வழக்கறிஞர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள், நம்முடைய வழக்கறிஞர் அணியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வணங்காமுடி அவர்கள், மாநிலத்தினுடைய பொருளாளர் அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் வி பி துரைசாமி அவர்கள், மற்றும் எண்ணற்ற நம்முடைய வழக்கறிஞர் நண்பர்கள் எல்லோருமே இன்னைக்கு இந்த கோர்ட்டுக்கு வந்திருந்தோம். குறிப்பாக சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், நம்முடைய டிஎம்கே ஃபைல்ஸ் April 14 நம்முடைய டிஎம்கே ஃபைல்ஸ் 1 அந்த பாகத்தை வெளியிட்ட பிறகு, குறிப்பாக ஆளும் கட்சியில பல பேர்த்துக்கு அது கோபத்தை மூட்டியிருக்கு. அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 1 வந்த பிறகு திமுகவினுடைய முதலமைச்சர் உட்பட அமைச்சர் பெருமக்கள், எம்பிக்கள் எல்லோருமே வேற வேற ரூபத்தில் டிஃபமேஷன் சூட் அனுப்பியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல டிஃபமேஷன் சூட் அனுப்பியிருந்தாங்க. இன்னைக்கு டி ஆர் பால் அவருடைய இந்த டிஃபமேஷன் சூட் வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கு, நாங்களும் ஆஜராகி இருக்கின்றோம். இது என்ன சொல்ல வருது, நாங்க பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு எதிரான போராட்டம் இன்னைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றிருக்கிறது. வாய்ப்பேச்சாக இல்லாமல், அறிக்கையாக இல்லாமல், நீதிமன்றத்திலே அதை சந்திப்பதற்கு தயாராக இங்கே வந்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் இதற்கு முன்பு இந்த கோர்ட்ல வந்து ஒரு சத்தியப்பிரமாணம் பண்ணிட்டு போயிருக்கார். அந்த காப்பி இன்னைக்கு கொடுத்தாங்க. அந்த காப்பிலேயே பல பொய்களை அவர் சொல்லியிருக்கார். சத்தியப்பிரமாணம் படி அவர் கொடுத்திருக்கக்கூடிய, கோர்ட்டு முன்பு கொடுத்திருக்கக்கூடிய சத்தியப்பிரமாணத்திலே சில பொய்கள் இருக்குது. நமக்கு தெரியும், டி ஆர் பால் அவர்கள் 2004 to 2009 ஊழல் அதிகமாக செய்ததற்காகத்தான் 2009 கேபினெட்ல அவருக்கு இடம் இல்லை. இது சொன்னதை கூட டிஃபமேஷன் சூட்ல போட்டிருக்கார். அண்ணன் அழகிரி அவர்கள் 2014 ஏப்ரல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மதுரையில் சொல்றாங்க, இந்த மாதிரி டி ஆர் பால் எவ்வளவு ஊழல் பண்ணாரு, எப்படியெல்லாம் ஊழல் பண்ணாரு, எவ்வளவு கப்பல் வச்சிருக்காரு, சேது சமுத்திர திட்டம் மூலமாக எவ்வளவு சம்பாதிப்பதற்கு கிளம்பி இருக்கின்றார், எல்லாம் எனக்கு தெரியும். கலைஞர் கருணாநிதி அவருடைய மகன் அழகிரி அவர்கள் நான் சொன்ன அதே குற்றச்சாட்டை 2014 ஏப்ரல்ல சொன்னாங்க. அதற்கு இதுவரை அழகிரி அவர்கள் மீது இவர் எந்த வழக்குமே தொடுக்கல, அழகிரி அவர்கள் மீது எந்த டிஃபமேஷன் சூட்டுமே போடல. அதே இதை நாமளும் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் வச்சிருக்கோம். அதே போல 2008 அப்ப இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகை இந்துஸ்தான் டைம்ஸ் உட்பட டி ஆர் பால் அவர்கள் பாராளுமன்றத்துல அப்ப இருக்கக்கூடிய பெட்ரோலிய அமைச்சரை போன் செய்து, இந்த மாதிரி என்னுடைய கம்பெனி அந்த கிங்ஸ் கெமிக்கல், அதற்கு நீங்க கெயில் கம்பெனியிலிருந்து கேஸ் கொடுங்க அப்படின்னு பதவியை வந்து துஷ்பிரயோகம் செஞ்சு கேஸ் கேட்டிருக்கார். அதை பாராளுமன்றத்துல டி ஆர் பால் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அதையும் டிஃபமேஷன் சூட்ல போட்டிருக்காங்க. அது பாராளுமன்றத்துல ஆன் ரெக்கார்டு இவர் பேசினது. அப்போதைய அதிமுக ராஜ்யசபா எம்பி மைத்ரேயன் அவர்கள் கேள்விக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தார். அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகள், அவருடைய சத்திய பிரமாணத்துல அவர் வந்து 3 நிறுவனத்துல மட்டும்தான் பங்குதாரராக இருக்கின்றேன், மிச்ச நிறுவனத்துல இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1ல ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கின்றோம், டி ஆர் பால் அவங்க எங்க இருக்கிறாங்க, டி ஆர் பால் அவருடைய மகன் எங்க இருக்காங்க, டி ஆர் பால் அவருடைய மருமகள் எங்க இருக்காங்க, மொத்தமாக 10,000 கோடி ரூபாய்க்கு மேல அந்த குடும்பத்துல சொத்து வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம கேள்வியும் கூட எழுப்பியிருந்தோம். ஆனா அவருடைய சத்திய பிரமாண வாக்குமூலத்துல இதெல்லாம் மறைத்து அரைகுறையாக நீதிமன்றத்தையும் அவமதிச்சிருக்காங்க. பல பொய்களை சத்திய பிரமாணத்துல கூட சொல்லியிருக்காங்க. வருகின்ற நாட்கள்ல பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக நான், April 14 டிஎம்கே ஃபைல்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஒரு குற்றச்சாட்டுக்கும் கூட கோர்ட்ல நாங்க பதில் சொல்றோம், கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு தமிழகத்துல வந்து என்ன சண்டை நடக்குதுன்னா, 3ம் தலைமுறைக்கும் முதல் தலைமுறைக்கும் சண்டை நடக்குது. இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மனிதர்கள் எல்லோருமே முதல் தலைமுறையை சார்ந்தவர். சுயமாக அவர்களாக வந்து இந்த நாட்டில் ஒரு வேலையை செய்து நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக வந்திருப்பவங்க முதல் தலைமுறை. திமுகவினுடைய மொத்த குடும்பமே 3வது தலைமுறை. எனக்கு தமிழகத்துல யாரெல்லாம் முதல் தலைமுறை பட்டதாரி இருக்கீங்க, ஊழலை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீங்க, தமிழகத்துல மாற்ற வேண்டும் நினைக்கிறீங்க, எல்லா முதல் தலைமுறை சொந்தங்கள் எங்களோடு இணைய வேண்டும். இது ஊழலுக்கு எதிரான போராட்டம். இது 1 நாள் 2 நாள் நடக்க போறதில்லை. இது முதல் தலைமுறைக்கும் 3ம் தலைமுறைக்கும் நடக்கக்கூடிய யுத்தம். இந்த யுத்தம் இன்னைக்கு நாளைக்கு முடிய போறதில்ல, பெரிய யுத்தமாக இருக்கும். அதற்கு தயாராகத்தான் இங்கே வந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான நம்முடைய வழக்கறிஞர் சொந்தங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இவ்வளவு சிறப்பா இருக்கு,
இந்த அளவுக்கு டீப்பா இருக்கு அப்படிங்கறது இன்னைக்குதான் மாநில தலைவராக நானே பார்க்கின்றேன். ஏன்னா வழக்கறிஞர் அணியை நிறைய நேரத்துல பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. இன்னைக்கு இந்த நீதிமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் சகோதர சகோதரிகளை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி எந்த அளவுக்கு டீப்பா போயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் வருகின்ற காலத்துல நம்முடைய அட்வொகேட் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் மூலமாக, அண்ணன் வணங்காமுடி அவங்க எல்லாமே இந்த கேஸ் நம்ம கூட இருக்காங்க, அவர்கள் மூலமாக டிஆர் பால அவர்களுடைய குடும்பத்தினரையும் சம்மன் பண்ண வேண்டும் நம்ம கேட்க போறோம். ஏன்னா நம்முடைய டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் ஒன்ல டிஆர் பால் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் பேரை வச்சிருக்கோம். டிஆர்பி ராஜா உட்பட அவருடைய மகன் ராஜ்குமார் உட்பட, ஏன்னா எந்த குடும்பத்தையும் கூட அரசியல் மன்றத்தில் இழுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லை. அதனாலதான் டிஎம்கே பார்ட் ஒன் ஃபைல்ஸ் போடும் பொழுது கூட அவங்க புகைப்படத்தை, குடும்பத்தினுடைய புகைப்படத்தை எங்கேயும் நம்ம கொடுக்கல. ஆனா அவருடைய சத்திய பிரமாணத்துல எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ல அவங்களுடைய குடும்பத்தினர் சொத்து வச்சிருக்காங்க, கம்பெனி வச்சிருக்காங்க. அதனால அனைவரையுமே கோர்ட்டுக்கு வர சொல்ல போகின்றோம். அதை வந்து இங்க இருக்கக்கூடிய கணம் நீதிபதி அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நாம சொல்லி இருக்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு டிஆர் பால் அவருடைய குடும்பம் மொத்தமே கூண்டுல ஏறணும். வேற வேற காலகட்டத்துல மகன் உட்பட, குடும்பம் உட்பட, டிஆர் பால் உட்பட கூண்டுல ஏறணும். எங்களுடைய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லணும், அவர்களுடைய கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். அடுத்த ஹியரிங் வந்து ஆகஸ்ட் மாசம் 3rd வாரம் கொடுத்துருக்காங்க. நடைபயணத்துல ஒரு நாளை ஒத்தி வைத்து விட்டு மறுபடியும் இங்கே ஆஜராகும், மறுபடியும் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நாங்க வந்து எந்த அமைச்சரை போல நள்ளிரவுல நெஞ்சு வலி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிக்கிட்டு சம்பந்தம் இல்லை இந்த மாதிரி சொல்றவங்க யாரும் இங்க இல்லை. எல்லா நாளும் இங்க இருப்போம், எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவோம், எல்லா பதில் கேள்விகளையும் கேட்போம். காரணம், முதல் தலைமுறைக்கும் 3rd தலைமுறைக்கும் நடக்கின்ற யுத்தம். ஸோ முதல் தலைமுறை கொஞ்சம் தட்டு தடுமாறி தான் ஜெயிக்க முடியும், நேரடியாக ஜெயிக்க முடியாது. அந்த பக்கம் பணபலம் இருக்கு, படைபலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, மக்கள் சக்தி மட்டும்தான் நம்ம பக்கம் இருக்கு. அதை பாரதிய ஜனதா கட்சி ஒரு முறையும் இந்த நீதிமன்றத்திற்கு வரப்பொழுது அதை நாங்கள் மக்கள் சக்தியை எவ்வளவு முக்கியமான சக்தின்னு நாங்கள் காட்ட விரும்புகிறோம். அதே போல இன்று வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள், கோர்ட்டுக்கு வெளியே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்திருக்கின்றார்கள். இவங்க எல்லாமே ஊழலை வெறுக்கிறவங்க, ஊழல் வேண்டாம் என்று நினைப்பவர்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி உங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டதற்காக பொதுமக்கள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் சகோதர சகோதரிகள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.